இப்பொழுது நம்முடைய சிறப்பு விருந்தினருடைய நேரம். தமிழ் பெண்களுக்கே ஒரு குணம் உண்டு. என்னதான் வந்து புகுந்த வீட்டுக்கு போனாலும் பிறந்த வீட்டு பெருமையை அங்கு பேசிக்கொண்டே இருப்பார்கள். அப்படிதான் நம்முடைய அன்பு சகோதரி அவர்கள் தெலுங்கானாவில் இருந்தும் கொரோனா காலத்திலே ஒரு கவிதை ஒன்று எழுதினார். தூரத்தில் நான் இருந்தாலும் சென்னையை துரத்தும் கொரோனா என்னை கவலையடைய செய்கிறது. கட்டாயம் வீட்டில் இருங்கள் என்றால் கட்டுக்கடங்காமல் தெருவில் இருக்கிறார்கள். அங்கேயே வீட்டில் இருங்கள் என்று சொன்னால் அங்காடிக்கு செல்கிறோம் என்கிறார்கள். கடைப்பிடியுங்கள் கட்டுப்பாடுகளை என்றால் கடைக்கு போகிறேன் என்று கிளம்புகிறார்கள். ஊரடங்கை கடைப்பிடியுங்கள் என்றால் ஊருக்கு போகிறேன் அவசியம் என்கிறார்கள். முகக்கவசம் அணியுங்கள் என்றால் மூச்சு முட்டுகிறது முடியாது என்கிறார்கள். சமூக இடைவெளி வேண்டும் என்று சொன்னால் சங்கடம் இடையில் இது எதற்கு என்கிறார்கள். கை கழுவுங்கள் அடிக்கடி என்றால் கை கழுவுகிறீர்கள் வேண்டுகோளை. கொரோனா கேட்கிறது அடங்காமல் நீங்கள் இருந்துவிட்டு அடங்கவில்லை என என்னை கூறுவது சரியா என்று. அடிப்பணிவோம் அவசிய கட்டளைகளுக்கு, அடித்து விரட்டுவோம் கொரோனாவை, முடிவெடுங்கள் முடித்து வையுங்கள் என்று அங்கிருந்தா கூட சென்னை மக்களுக்காக அவர் எழுதிய அற்புதமான கவிதை வரி. ஆகத்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல தாய் உள்ளம் தமிழ் உள்ளம், அதுதான் டாக்டர் தமிழிசை அவர்களுடைய உள்ளம். ஆகவே தெலுங்கானாவினுடைய மேதகு ஆளுநர் அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு இப்போது மேடைக்கு அழைக்கின்றேன். வாங்கப்பா. இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆயுஷ் எக்ஸலன்ஸ் அவார்ட், உண்மையிலேயே திரு செல்வகுமார் அவர்களுக்கு நான் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் சரியாக மார்ச் மாதம் 16ஆம் தேதி சென்னையில் எத்திராஜ் கல்லூரியில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு பின்பு 9 மாதங்கள் கழித்து நான் வெளியே கலந்து கொள்ளும் முதல் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி தான். தெலுங்கானாவில் எத்தனையோ நிகழ்ச்சிகளுக்கு அழைத்தாலும் நீங்கள் சொன்னதை போல மைக்க உலகத்தில் பிடிச்சிட்டு வந்துதான் தெலுங்கானாவில் பிடிப்பேன் என்ற ஒரு உறுதிப்பாட்டோடு, அதுவும் ஆயுஷ் நிகழ்ச்சியில் இங்கே கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி. இங்கே ஆட்சியர் கணேஷ் அவர்கள் சொன்னதை போல இந்த ஆயுஷ், இந்த ஆயுர்வேதம் என்பது உண்மையிலேயே நமக்கு பக்க பலமாக இருந்து கொண்டிருக்கிறது. இங்கே பேசிய ராதாகிருஷ்ணன் அவர்கள், செல்வகுமார் சொன்ன மாதிரி என்னைக்குமே இளமையா எப்ப பார்த்தாலும் அப்படியே இருக்காருன்னு, அவர் மட்டும் இல்ல இங்க எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் அப்படிதான் இருக்கிறார்கள், தம்பி விஜயபாஸ்கர் அவர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள். என்னென்றால் தமிழ் என்றாலே இளமைதே, அதனால் தமிழகத்தில் உள்ளவர்கள் அத்தனை பேரும் இளமையோடு இருப்பதற்கு அது அதற்கும் நமது மருத்துவ முறையை நாம் வணங்கி. இங்கே சுனாமி போல அடித்தாலும், வலுவான சுனாமி அடிக்கும் பொழுதும் பன்னீர் தெளித்தால் போல இவரால் எப்படி இருக்க முடிகிறது என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அவரே சொன்னார், 40 நிமிடம் யோகா செய்கிறேன் என்று. அதனால் தான் இந்த யோக நிலைக்கு அவர் இருக்கார், எல்லாவற்றிற்கும் பக்க பலமாக இருக்கிறார் என்று நான் தெரிந்து கொண்டேன். ஆக முதலமைச்சர் பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார், தமிழகத்தில் சில தீவிரமாக சில நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள். அதனால் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சரிடம் கேட்டு சொல்கிறேன் என்று சொன்னேன். இப்பவே கூப்பிட முடியுமா அப்படின்னு கேட்டாரு. உடனே கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தொலைபேசி எடுத்து தம்பி அதை கேட்டுக்கொண்டே இருந்தவர் தெலுங்கானா முதலமைச்சர், தமிழ்நாடு ஹெல்த் மினிஸ்டர் மீரு தம்பிடு அப்படின்னு கேட்டார். நான் தம்பிடு சாலை இஷ்டம் பாக்கா தம்பிடு, தம்பிடு அண்டே நாக்கு சாலை இஷ்டம் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அந்த அளவிற்கு உடனே கேட்டு பலமுறை, அது மட்டும் இல்ல தமிழகத்தில் எதையெல்லாம் அவர்கள் பின்பற்றுகிறார்களோ, பலமுறை விமர்சனத்திற்கு ஆளானது தமிழகம், நிறைய கேசஸ் வருது கட்டுக்கடங்காமல் இருக்கிறதே என்று. நிறைய கேசஸ் ஏன் வந்தது என்றால் நிறைய பரிசோதனை செய்ததால் நிறைய கேஸ் வந்தது. அதனால அதிகமான பரிசோதனை செய்து, மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள், அதிகமாக பரிசோதனை செய்து கட்டுக்குள் வைத்திருக்கிறீர்கள் என்று பாராட்டை பெற்ற தமிழக சுகாதாரத்துறை, அதற்கு பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கும் தம்பி விஜயபாஸ்கர் அவர்கள். அது மட்டும் தெலுங்கானால எந்த பிரச்சனைனாலும், இன்னைக்கு கூட நான் செல்வகுமார் அவரிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன், அங்கே இதே மாதிரி ஆயுஷை அவர்கள் பின்பற்றுகிறார்களா என்று. நான் போனதுக்கு அப்புறம் சில முயற்சிகளை நான் மேற்கொண்டு வருகிறேன். தம்பி கூட போன வாட்டி பார்க்கும்போது
நான் இதற்கு முன்னால் ஒரு நிகழ்ச்சியில் கூட சொன்னேன், இன்னைக்கு மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் நினைவு நாள். மரியாதைக்குரிய தெலுங்கானா முதலமைச்சரே என்னிடம் சொன்னார், அங்கே கேசிஆர் கிட் என்று ஒன்று கொடுக்கிறோம். அந்த கேசிஆர் கிட் எது என்றால், தமிழகத்தில் உள்ள அம்மா பரிசு பெட்டகம் தான் அங்கே கேசிஆர் கிட் உருமாறி இருக்கிறது என்று சொன்னது மட்டும் இல்ல, நான் கேள்விப்பட்டேன், இத மாதிரி மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு பரிசு பெட்டகத்தை, அன்று நான் கூட அதற்கு பாராட்டை தெரிவித்தேன். ஏனென்றால் ஒரு குழந்தை பிறந்தவுடன் ஒரு செல்வந்தர் வீட்டு குழந்தைக்கு உடனே சோப்பு சீப்பு சட்டை எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. இதை ஏக்கமாக நான் மகப்பேறு மருத்துவராக இருந்ததனால் அதை பார்த்திருக்கிறேன். ஒரு ஏழை தாய் அதை ஏக்கமாக பார்த்து கொண்டிருப்பார், அவங்களுக்கு சோப்பு சீப்பு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க, நம்ம குழந்தைக்கு ஒன்றும் இல்லையேன்னு. ஆனால் ஒரு பெட்டி போட்டு அதில் குழந்தைக்கான சோப்பு பவுடர் அந்த விப்புன்னு சொல்றது சட்டை என் அம்மாவுக்கு சேலை நைட்டி எல்லாம் வச்சு அது கொடுத்த ஒரு பரிசு பெட்டகத்தை நான் பார்த்தேன். அதனால கிளிகிளிப்ப வரைக்கும் அதனால அந்த பரிசு பெட்டையை பார்த்தேன். தெலுங்கானால இதை எப்படி கொண்டு வந்தேன் என்றால், இதை கேசிஆர் கிட்னு கொண்டு வந்து இன்ஸ்டிடியூஷன் டெலிவரி, அதாவது மருத்துவமனையில் பிரசவம் பார்த்து கொள்பவர்களுக்கு மட்டும் கொடுக்கப்படும் என்று சொன்னதனால் 50% மருத்துவமனை பிரசவம் அதிகரித்திருக்கிறது என்று சொன்னது மட்டும் இல்ல, கேசிஆர் என்று ஒன்று சொன்னாரு, இங்க எல்லாமே அம்மாவுக்கு பச்சாதிரி, அங்க எல்லாம் பிங்க் பார்ட்டி ரோஸ் கலர். ஆனா நான் இந்த பெட்டி எல்லாரும் என்னோட அமைச்சர்கள்லாம் சொன்னாங்க, நம்ம இந்த பெட்டியை ரோஸ் கலர்ல வைப்போம்னு. அப்ப இல்ல, ஏனென்றால் இன்றைய கால ஏலக்காய் இவையெல்லாம் சேர்ந்து ஒரு 6 பொருட்கள் சேர்ந்து நமது உடல்நலத்தை பாதுகாக்கிறதோ, அதே போல 6 பொருட்கள் 6 கருத்துக்கள் மக்களுக்கு நல்லதை சொல்கிறது என்று ஏலாதி என்ற சங்க இலக்கிய நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, போர் வீரர்கள் உடற்பயிற்சி செய்துவிட்டு போனார்கள், அதனால் தான் உருக்கு போன்ற தேகத்தை பெற்றார்கள் என்று நம் சங்க இலக்கியம் சொல்கிறது. ஆக அதையெல்லாம் சேர்த்து நாம் ஒரு நல்ல ஒரு இரண்டும் இணைந்த ஒரு இணைப்பு பாலமான ஒரு மருத்துவ முறையை நாம் பின்பற்ற வேண்டும். அது கபசுர குடிநீரை பற்றி சொன்னார்கள். நான் தெலுங்கானா அரசாங்கத்திடம், தமிழகத்தில் ஒரு குடிநீரை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள், இது உண்மையிலேயே எதிர்ப்பு சக்தியை தருகிறது என்று சொன்னவுடன், இங்கே இருந்து சில பாக்கெட்டுகளை வாங்கிட்டு போய் அங்க அரசாங்கத்திட கொடுத்து அங்க அரசாங்கமும் அதற்கான ஆராய்ச்சியை நடத்த ஆரம்பித்தார்கள். ஆக இன்றைய காலகட்டத்தில் என்ற கூட சொல்லுவாங்க, ரொம்ப காரசாரமா இருக்கிறீங்களேன்னு. என்னோட காலையில இஞ்சில தான் ஆரம்பிக்கிறேன் நான், அதனால காரசாரமா தான் இருப்பேன். ஆக எல்லாவற்றிற்கும் நமக்கு ஆயுர்வேதத்திலும் மருந்து இருக்கிறது. அதான், ஆனா இதுல வந்து அறுவை சிகிச்சை செய்யலாமா செய்ய வேணாமா, செய்ய முடியுமா முடியாத, இதெல்லாம் விவாதத்திற்குரியது. அந்தந்த மருத்துவத்திற்குள்ள மேன்மை இருக்கிறது. ஆனா உடம்பு சரியில்லை என்று சொல்லாமல் ஒரு மருத்துவமும் இன்னொரு மருத்துவம் நாம் இரண்டும் கை கோர்த்து உங்களிடையே உள்ள நல்லதையும் என்னுடையும் உள்ள நல்லதையும் இணைத்து நாம் வழிகாட்ட வேண்டும் என்பது. அது மட்டுமல்ல, உணவு முறை, இந்த ஆயுர்வேத மருந்து ஆயுஷ் என்பது நமது உடல் முறையையும் உணவு முறையையும் பேசுகிறது. சாப்பாடுல எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒருத்தர் நான் கேட்டேன், ரொம்ப இலகுவா எப்படி இருக்கணும்னு சொல்லுங்க அப்படின்னு. அவர் சொன்னாரு, குப்பையை கண்ட இடத்துல போட்டால் அது குப்பை, கண்டதை போட்டால் குப்பை, கண்டதை சாப்பிட்டால் தொப்பை. இதுதான் உலக ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை நமக்கு ஏற்படுத்துகிறது. தொப்பை இருந்தாலே அப்புறம் வாழ்நாள் குறைவு தான் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வருகிறது என்று சொன்னார். அதே மாதிரி உணவு முறை, சங்க இலக்கியத்தில் உணவு முறையை பற்றி பேசுகிறார். அவங்க வந்து இயற்கை உணவு மத்தில மாமிச உணவு முறையை பேசுகிறார்கள், மரக்கறியை பற்றியும் பேசுகிறார்கள், கரியை பற்றி பேசுகிறார்கள், புளித்த கஞ்சியை பற்றி பேசுகிறார்கள். ஆக இத்தகைய ஒரு பாலத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று இங்கே செல்வகுமார் போன்றவர்கள் முயற்சி செய்திருக்கிறார்கள். அதுவும் இங்கே பரிசு பெற்ற அத்தனை பேருக்கும் எனது வாழ்த்துக்களை பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது அரசாங்கமே தேர்வு செய்து கொடுத்தார்கள் என்ற ஒரு நிலையையும் நான் பாராட்டுகிறேன். அதே போல இங்கே வந்திரு எனது கணவர் டாக்டர் சவுந்தரராஜன் அவர்கள் கூட சிறுநீரக மருத்துவத்தில் ஆயுர்வேதத்தில் உள்ள சில இயற்கை மருந்துகள் எப்படி பயன்படுகிறது என்ற ஒரு ஆராய்ச்சியும் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதற்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை பேருக்கும் எனது நன்றியை சொல்லி, ஏனென்றால் தமிழகத்தில் அனைவருமே ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், அதற்கு நல்ல முறைகளை பின்பற்ற வேண்டும், அந்த நல்ல முறைகள் வழிமுறைகள் நமக்கு எல்லாம் ஊக்கமாக இருக்க வேண்டும்.
அதே போல இங்கே எல்லோரும் சொன்னதை போல அனைவரும் பாதுகாப்பாக இருங்கள். இன்னும் கரோனா நம்மை விட்டு சென்று விடவில்லை. அதனால் காலையில் நமக்கு நமது நெல்லி இஞ்சி வேம்பு இதை போல நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கின்ற அத்தனையும் உண்டு. உணவில் ஆரோக்கியத்தை மேற்கொண்டு உடலில் உடற்பயிற்சியை மேற்கொண்டு அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். முகக்கவசம் கட்டாயம் அணியுங்கள். சமூக இடைவெளியை கடைபிடியுங்கள். கைகளை கழுவுங்கள் என்று உங்களை வேண்டி தமிழகத்தில் அதுவும் இந்த கரோனா காலம் நம்மை விட்டு சென்று கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் முதல் நிகழ்ச்சியாக தமிழகத்தில் வந்து கலந்து கொண்டதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.